இந்த இந்த கிடாலாம் இது ஒரு வயசு கிடா ஒரு வயசு கிடா தானே ஆமா ஒரு வயசு கிடா இவ்வளவு பெருசா வளர்ந்திருக்கு நானே ஆமா அந்த செம்பரி ஆட்டலாம் எப்படி அந்த அதுல பெரிய கிடாலாம் எத்தனை பல்லு கிடானே அதெல்லாம் ஆறு பல்லு ஆறு பல்லு கிடானே ஆனா ஆட்டுக்கு எந்த மாதிரி கிடா போடுறது பொட்டு கிடாயா போடுறது பொட்டு கிடாயா போடுறது நல்லா நட்டு நீளமா பார்த்து தரமா பார்த்து போடு எத்தனை ஆட்டுக்கு ஒரு கிடா தேவைப்படும் ஒரு ஒரு 30 ஆடுன ஒரு கிடா தேவைப்படும் 30 ஆடு ஒரு கிடா தேவைப்படும் நானே ஆமா ஆனா இந்த ஆடுல நல்ல பெரிய வளத்தியான கிடாயா இருக்கு இதெல்லாம் எத்தனை பல்லுனே இது ரெண்டு பல்லு ரெண்டு பல்லு தானானே இது எல்லாம் உங்களுக்குள்ள தானானே இப்போ நம்ம இதெல்லாம் எத்தனை இப்போ நம்ம எத்தனை குட்டினே போடுவோம் இந்த செம்பரி ஆடு இது நல்ல வளப்பறந்தா ரெண்டு குட்டி போடும் சரிண்ணே இது வந்து ஒரு குட்டி இதெல்லாம் ஒரு குட்டி போடும் தானானே ஆனா ஒரு நாளைக்கு நீங்க எத்தனை மைல் தூரம் நடப்பீங்க இதுவரை ஏட்ட நான் எவ்வளவு தூரம் மேய்ச்சல் இருக்க அவ்வளவு தூரம் போவேன் சரிண்ணே போற டைம்னா கொஞ்சம் போடாது ஏத்தி தள்ளி போவேன் சரிண்ணே உங்க பேர் என்னனே? என் பேர் சுப்ரஸ். சுப்ரஸ். நீங்க எத்தனை வருஷமா ஆடு வளக்கீங்க இந்த மாதிரி ஆடு? நாங்க ஒரு எங்க மூணு தலைமுறை வளக்கோம். மூணு தலைமுறை வளக்கீங்க என்னனே? அப்பா ஆ சரிண்ணே. தாத்தா தாத்தா நாங்க சரிண்ணே. நீங்க கூப்பிட்ட அந்த ஆடுலாம் வந்துமானே? ஆ வந்துரும். வந்துனானே? எப்பன்ன கூப்பிடுவீங்க ஆடு கூப்பிடுறது? ஆடு கூட்ட வந்துனானே? அண்ணே இப்ப ரோட்ல வண்டி கிண்டி எல்லாம் போகுது அதெல்லாம் எப்படின்னு பார்த்து அனுசரிச்சு கூட்டு போவீங்க அந்த பாலம் இருக்குல்ல பாலம் இருக்கு அண்ணே ஆ பாலம் தானே இங்க பல்சி வந்துட்டு அண்ணே அண்ணே செம்பரி ஆடுகள்ல பொட்டைகள் எல்லாம் எப்படி லாபமா எப்படின்னு ஒரு கடை வேணும் வளர்க்கலாம் பதினெட்டு வரைக்கும் போகணும் பெரிய கிடாலம் என்ன ரேட் வரைக்கும் போகுது அந்த மாதிரி பெரிய கிடாலம் 1 லட்சம் போகணும் உங்ககிட்டே வந்து வாங்குவாங்களே சரிண்ணே சரிண்ணே இது எப்படி அடிக்கடான்னு சொல்றாங்களா அது எப்படின்னு பாத்து நீங்க குடுக்கறது சரிண்ணே ஆனா இப்ப நீங்க கடையிலேயே நிப்பாட்ட கடை மாத்தி மாத்தி சண்டை போடாதானே போடுவோம் சரிண்ணே அது எப்படின்னா நம்ம பாதுகாக்கிறது கடை நம்ம நம்ம கடையே எப்படின்னா நம்ம பாதுகாக்கிறது பாக்கணும் கொஞ்சம் அனுசரிச்சு பாத்துக்கிட்டே இருக்கணும் இப்ப கிடாக்கு தனி எதுவும் ஊட்ட எதுவும் குடுப்பீங்களானே சரிண்ணே கிடாக்குன்னு குடுப்பீங்க ஆனா இதெல்லாம் எத்தனை மாசத்துக்கு ஒரு தடவை செம்பரி குட்டி போடும் 6 மாசத்துக்கு ஒரு தடவை சில பேர் சொல்றாங்க 1 வருஷம் தான் ஆகும் அப்படிங்காங்க அது 6 மாசத்துல குட்டி போட்டு நல்ல மேச்சல் இருக்கும் ஆனா இதுக்கு பூச்சி மருந்து தான் குடுப்பீங்களா அப்படின்னு எத்தனை மாசத்துக்கு ஒரு தடவை பூச்சி மருந்து குடுப்பீங்க அடுத்து தைமாசம் அம்மா ஊசி
மூணு மாசத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா ஊசி போட வேண்டியது. நல்லா நல்லா பச்சை மஞ்சள் ஒரு மூணு மாசத்துக்கு மூணு மாசம். சரிங்க சரிங்க. மேட்ச் இல்லன்னா கொஞ்சம் இது. மேட்ச் இல்லன்னா ஊசி போட வேண்டாம் நானு. இப்ப காண ஊசி போட்டுருக்கு. இப்ப காண ஊசி போட்டுருக்கு. உங்களுக்கு காண மாதிரி எதுவும் வந்துக்கான ஆடு இல்ல இல்ல. வரல நானே. ஆனா இப்ப ஆடுங்க இப்ப மழை பெய்யுதுன்னா ஆடுங்க எல்லாம் எப்படின்னு ஒதுக்க ஒதுக்குறதுக்கு எப்படின்னு ஷெட்டு வச்சிருக்கீங்க நானு. ஷெட்டுக்கு பத்திங்க நானு. அதனால உங்களுக்கு பிரச்சனை இல்ல நானு. ஷெட்டு வச்சிருக்கேன். ஆமா. தாட்டுக்காரங்க அந்தந்த தார்பாய் கிர்பாய் போடுப்பாங்க. ஆ. நம்ம ஷெட்டு வச்சிருக்கோம். நீங்க ஷெட்டுக்கு பத்திங்க நானு. வீட்டுக்கு போய் அத கையற எதுவும் கொடுக்க வாய்ப்பு உண்டான இந்த ஆடுங்களுக்குலாம். எனக்காக மேட்ச்லன்னா நான் போட்டுட்டானானு. மேட்ச்லன்னா ஏதாச்சும் போடணும் நானு. ஆமா மேட்ச்லன்னா எனக்காக கையற போட்டுட்டானானு. ஆ ஆ. பட்னியா போட முடியுமா? பட்னியா போட முடியாது நானு. லாபம் கிடைக்கும் ஆனா நாட்டாடு இல்ல நம்மளுக்கு லாபம் நிறைய கிடைக்குமா செம்பரி ஆடு கிடைக்குமானே லாபம் கிடைக்கிறது நம்ம நல்ல விற்பனை வாய்ப்பா இருக்குது எல்லா ரெண்டுமே லாபம் கிடைக்கும் ஆனா இந்த ஆடு குளிப்பாட்டுறது எப்படின்னா குளிப்பாட்டுவீங்க அதுவே இறங்கிதுமானே அதே போய் குளிச்சுட்டு வந்தோம் நம்ம எப்படி அதை வளர்க்கறோமோ அது மாதிரி தான் இருக்கும் காது மூலி காது இல்ல அந்த ஆடுக்கு எதுவும் மதிப்பு உண்டா எப்படின்னு ஒரு கொப்பாடு இருக்கணும் கொப்பாடு கொம்பு இருக்கு கழுத்துல இருக்கு தாலி இருக்கு ஆமாண்ண இன்னொரு சொல்றது முன்னோர்கள் சொல்றாங்க உங்களுக்கு எல்லாம் சொந்த ஊர் எங்கண்ணே குறுக்குப்பட்டி என்னண்ணே வேண்டாம் அங்க ஆட கூட்டு போயிருந்தீங்களாண்ணே சரி சரிண்ண சரிண்ணே தன்னாலே பெருமாள் நீங்க தான் பத்திட்டு போனீங்களா போயிடும் தன்னால அடையாளம் தெரியும் சரிண்ண சரிண்ண உங்க ஆடு தனியா வந்துடும் தனியா வந்துடும் ஆனா நீங்க இந்த அத்தனை ஆட்டுக்கு ஒரு கிடா தான் வச்சிருக்கீங்க பெரிய கிடா அது எப்படி வீட்டுல ஒரு கிடா கிடக்குதானே சரிண்ண சரிண்ண ரெண்டு கிடா போதும் நல்ல கிடாயா நல்ல கிடா கா கிடா நல்ல கிடா நல்ல கிடாயே போதும் நானே யாரு உங்ககிட்ட கோயிலுக்கு வேற வளப்புக்கு சண்டைக்கு அதெல்லாம் கேட்டாங்கன்னா கொடுப்பீங்களானே சரிண்ண பெரிய அறுபது எழுபது ரூபா வரும் என்ன ரேட்ல இருந்து என்ன ரேட் வரைக்கும் உங்க ஆடு கிடக்கு எழுபதாய்க்கு வாங்கிருக்கீங்க என்னண்ணா எத்தனை பல்லு வாங்கினீங்க ரெண்டு பல்லு ரெண்டு பல்லு எழுபதாய்க்கு வாங்கிருக்கீங்க
இப்போ இந்த ஆடுங்கள்லாம் அந்த கடையில தான் உலந்து உலந்து மாறிட்டு இருக்கு. நானே மாறி மாறிட்டு இருக்கு. எப்படிண்ணா மாறும் இப்போ? எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை அது கரெக்டா நம்மளுக்கு பழுச்சாந்தாச்சுன்னா அந்த அந்த மாறிடும். மாறிடும் அந்த பழுச்சாந்த ரெண்டு வயல தாயார் மாதிரி விழுந்தோம். பழுச்சாந்தாச்சுன்னா தாப்பம் மாதிரி தகப்பன மாதிரி உலகம் சொன்னா சரிண்ணு. அப்படின்னா ஆடு பள்ளி சேர்ந்த பிறகு அதே மாதிரி உலகம் சொன்னா சரி சரி. நம்ம ஒரு சின்ன பிள்ளையோட ஏதோ இருந்தா ஒரு மாதிரி இருக்குல்ல? ஆமாண்ண. அது ஒரு பெரிய ஆள் ஆயிடுச்சுன்னா அது ஒரு பிராயம் வந்தாச்சுன்னா கண்டிப்பா கண்டிப்பா அது ஒரு வீரியமாக. ஓ சரிண்ண சரிண. இப்ப நம்ம பக்கத்துல போனா ஓடிது மோனே எல்லாம் அது ஓடிடும். ஓடிது கலையும் சரிண்ண. ரொம்ப நன்றிண்ணா, மக்களுக்கு பயனுள்ள தகவல் சொல்லியிருக்கீங்க.